தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஏழ்மையில் வாடும் குடும்பத்தை சேர்ந்த மாணவன் ஒருவன் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறான் தனது படிக்கும் ஆசையையும் பண வசதியற்ற நிலைமைகளையும் கண்ணீர் வரிகளால் சோகமுத்திரையிட்டு நம்பிக்கையோடு அவன் எழுதியதை எம்ஜிஆர் அவர்கள் படிக்கிறார் சில நாட்களில் அவன் படிக்கின்ற பள்ளிக்கு எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து கடிதம் ஒன்று வருகிறது அந்த மாணவனை பற்றி முழு விபரமும் கேட்டு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் விரிவாக எழுதி எம்ஜிஆர் அவர்களுக்கு அனுப்புகிறார் அதன் பின்பு மாதந்தோறும் அந்த ஏழை மாணவனின் படிப்பிற்காக பணம் தேடி வருகிறது பள்ளி இறுதி வகுப்பு வரை அவனது கல்வி செலவை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் பொங்கல் நாளில் அந்த மாணவனின் குடும்பத்தினர் புத்தாடை அணிந்து பூரிக்கவும் எம்ஜிஆர் அவர்கள் காரணமாகிறார் இந்த சம்பவம் நடந்து நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த மாணவன் ஒரு இளைஞனாக நல்ல வேலை ஒன்றில் கை நிறைய நியாயமாக சம்பாதிக்கும் அவன் குறிப்போடு காட்சியளித்தான் தன் குடும்பம் நிமிர்ந்து வளமோடு இருக்க காரணமானவரை நெஞ்சத்தின் வாயிலாக வாழ்த்தினான் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிப்பது அன்னசத்திரம் ஆலயம் கட்டுவதை விட புண்ணியம் கோடி என்றார் பாரதியார் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆயிரம் ஏழை மாணவர்களுக்கு வாரி கொடுத்து எழுத்தறிவித்திருக்கிறார் எண்ணிக்கொண்டே கொடுத்தால் அல்லவா எண்ணிக்கை தெரியும் அது கொடுத்தவருக்கும் தெரியாது அவர் யாருக்கு கொடுத்தார் என்று அடுத்தவருக்கும் தெரியாது புகழே உருவெடுத்து வந்தது போல் திகழும் எம்ஜிஆர் நடுவூரில் இருக்கும் பலர்மதி சோலை அந்த சோலைக்கு காவலும் இல்லை வேலையும் கிடையாது மற்றவர்கள் பசியை போக்குவதுடன் அனைவருக்கும் அரணாக இன்று காவல் காக்கும் அற்புத சோலை அவர்